மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் ஊர் மாகாணம் கோயில் கும்பாபிஷேகம் பார்ட் ஃபைவ் வீடியோவில் தாங்க இருப்பீங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்ட்டு ஒன் டூ பார்ட் ஃபோர் வீடியோஸ் வரைக்கும் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் என்னென்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். பார்க்கலன்னா போய் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் போய் பார்த்துருங்க. ஓகேங்க, இப்போது பார்ட் ஃபைவ் வீடியோக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகலாங்களா? அதாவது நாற்பத்தி கும்பாபிஷேகம் முடிஞ்சு 48ஆம் நாளுங்க பூஜைகள் நடைபெற்றுச்சுங்க. அதோட பூஜை வீடியோஸ் தான் நான் இப்போது பார்ட் ஃபைவ் வீடியோவாக போட்டிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதோட சசிமா டைரி சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்க, நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, எங்க ஒன் மினிட்டுங்க. இது வந்து நம்ம கோயிலோட பேக் வியூ பாருங்கள். பெயிண்டிங்கெல்லாம் எப்படி கோயிலுக்கு பண்ணியிருக்காங்க, செமையாக இருக்கா? ஓகேங்க, வாங்க பூஜை ஸ்டார்ட் ஆக போகுது. அன்பு மக்களே, நமது மாகாளி அம்மனுடைய திருக்கோவிலிலே கடந்த 48 நாட்களுக்கு முன்னதாக வெகு விமரிசையாக நாமெல்லாம் சிந்தையில் வடித்து பார்க்க இயலா அளவில் அன்னையினுடைய அருளால் அருங்கமிழ் பாமாலைகள் மோதி ஆனந்தமாக அன்னையினுடைய அருள் துணையோடு திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினை நிகழ்த்தினோம். அத்தகைய வழிபாட்டில் அன்னையினுடைய அருளே முழுமகையாக இருந்து நம்மை ஆட்கொண்டு 48ஆம் நாள் நிறைவு நாள் வழிபாட்டிலே நாம் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கின்றோம். அன்னையினுடைய அருள் நம்மை ஆளுகின்ற விதமாக 108 வளம்புரி இடம்புரி சங்கினாலே அன்னையினுடைய திருவடிக்கு திருமஞ்சள வழிபாடோடு 48ஆம் நாள் நிறைவு நாள் வழிபாடு நிறைவேறுகிறது. இந்த உலகத்தில் இறைவன் 84 நூறாயிர யோனி பேதங்களை படைத்திருக்கின்றார். அப்படின்னா 84 லட்சம் கோடி ஜீவராசிகள் இந்த உலகத்திலே இருக்கின்றன. அத்துணை ஜீவராசிகளும் புள்ளாய் பூடாய் புடுவாய் மரமாய் பந்திரிகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தெடுக்க வேண்டும். எல்லா ஜீவராசிகளும் எல்லா பிறப்புகளையும் பிறப்பிக்க வேண்டும். ஆனால் இறைவன் ஒவ்வொரு ஜீவராசிகளையும் விந்தையோடு படைத்திருக்கின்றார். இறைவனுடைய அருள் எண்ணத்தை நாம் சிந்தை கூர்ந்து அளவிட்டு சொல்லிவிட முடியாது. அவர்தம் பெருமைகளை, அத்தகைய பெருமைகளை எல்லாம் நாம் உணர்ந்தால் மட்டுமே அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க இயலும். அவ்வகையில் இப்ப நாம இருக்கோம். ஒரு மணி நேரம் தண்ணிக்குள்ள இருக்க சொன்னா என்ன பண்ண முடியாது? சாத்திய முடியாது. அன்பர்கள் தயவு கூர்ந்து ஒரு 5 நிமிஷம் அமைதியை காக்க வேண்டுமா என்போடு வெட்டுகின்றோம். இதே ஒரு குளத்தில் இருக்கக்கூடிய மீன் இருக்கும், அந்த மீனை எடுத்து தரையில போட்டா என்ன ஆகுங்க? மீன் அவ்வளவுதான் இல்லையா? அதால் நிலத்தில் உயிர் வாழ முடியாது. ஆனால் சில விந்தையான உயிர்கள், கடவுள் பார்த்தீங்கன்னா நிலத்துலதான் வாழணும் நீர்லதான் வாழணும், இப்படி இரண்டு வகை. நீரின்றி அமையாது உலகு. ஒரு நாள் முழுக்க தண்ணி குடிக்கலைன்னா நமக்கு அவ்வளவுதான் இல்லையா? அப்படி அமைகின்ற நிலையில் அதிசயமான ஜீவராசிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதலை, ஆமை, நத்தை, சங்கு, இப்படி பாம்பு, இப்படிப்பட்ட அபூர்வ ஜீவராசிகள் என்ன பண்ணும்? தண்ணிக்குள்ளையும் வாழும் நிலத்திலையும் வாழும். கடவுளுடைய விந்தை பாத்தீங்களா, அங்கேயும் அதால வாழ படைத்திருக்கின்றார். அப்படி பிரணவ மந்திரத்தின் தத்துவமாக விளங்கக்கூடியது சங்கு.
நம்முடைய முதியவர்கள் நமக்கு சொல்லி தந்த பாடம், சங்கு சுட்டாலும் காணமே பதில என்ன தரும்? வெண்மை தரும். இப்போ அக்னியில ஆகுமி பொருட்கள் அவ்வளவு பொருட்களை போட்டோம், என்ன ஆச்சு? எல்லாம் எரிந்து சாம்பல் ஆகிவிடும். ஆனால் ஏன் அப்படின்னா, இரும்ப கூட நம்ம என்ன பண்ணலாம், உருக்கி எரித்து விட முடியும். கல்லை கூட என்ன பண்ண முடியும், எரித்து சாம்பல் ஆக்க முடியும். ஆனால் சங்கு என்ன பண்ண முடியாது, சாம்பலாக மாற்ற இயலாது. அப்படிப்பட்ட வரத்தினை வாங்கி இருக்கிறாக்களுள் சங்கு தலை சிறந்ததாகும். அதனால் தான் நம்முடைய பெரியவர்கள் சங்கு நீரினாலே கடவுளுக்கு திருமஞ்சனத்தை செய்தார்கள். ஏன் அப்படின்னா, நாம் சங்கு எப்படி சுட்டாலும் வெண்மை மாறாது நிற்கிறதோ, அது போல எண்ணிலை சென்றாலும் தன்னிலை மறவாமல் நிற்க வேண்டும் என்கின்ற தத்துவத்தை நாம் எல்லாம் உணர வேண்டும் என்பதற்காக சங்கு திருமஞ்சனத்தை நம்முடைய பெரியவர்கள் கடவுளுக்கு நிகழ்த்தினார்கள். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆலய குளத்திலே சங்கு வளம்புரி சங்கு தோன்றும். அது அற்புதமான திருத்தலம். திருக்கழுக்குன்றத்திலே, திருக்கழுக்குன்றம் கழுகு வழிபாடு பண்ண இடம், அங்க பாத்தீங்கன்னா 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை அந்த கோயில் குளத்துல இருந்து வலம்புரி சங்கு ஒன்னே ஒன்னு மட்டும் வருமா. பல கோடி சங்குல ஒரே சங்கு மட்டும்தான் என்ன, வலம்புரியாக அமையப்படும். அந்த வலம்புரி சங்கு அந்த கழுக்குன்றத்தில் இருக்கக்கூடிய கோயில் குளத்துல 12 வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம கும்பாபிஷேகம் எப்படி பண்றோமோ அது போல அந்த குளத்துல தானா வெளிவரும். அது வெளிவருகின்ற காலத்துல அந்த குளத்துல மாறான ஒரு அலை சப்தம் கேட்குமா. அந்த சத்தம் கேட்டு அந்த சங்க யார் கண்டு எடுக்கிறார்களோ, இல்ல அந்த சங்கு வந்திருக்குன்னு சொல்றார்களோ, அவர்களுக்கு அன்னைக்கு கழுக்குன்ற பெருமானுக்கு என்ன சிறப்பு பண்ணுவாங்களோ, அந்த சாமிக்கு செய்யக்கூடிய சிறப்பு அந்த சங்க பார்த்து காண்பித்தவர்களுக்கு செய்து. இன்னைக்கு நீங்க அந்த கோயிலுக்கு போனா பார்க்கலாம், ஒவ்வொரு வருஷமும் எடுக்கக்கூடிய சங்கு அங்க கோவில வச்சிருப்பாங்க, விளம்புரி சங்கை. அவர்கள் யாரு பார்த்தா அவங்க புகைப்படத்தோட என்ன பண்ணி இருப்பாங்க அந்த கோவில்ல வைத்திருப்பார்கள். அத்தகைய சிறப்பு பொருந்திய சங்கவிலேகம் அம்பிகையினுடைய திருவடிக்கு நடத்தக்கூடியது மிக சிறப்பானது. சிவபெருமான் 2 செல்வத்தை வச்சிருந்தார், குறையாம இருக்குமா. பேங்க்ல எப்படி டெபாசிட் பண்ணி நாம எடுக்காம வச்சு பார்த்துட்டு இருக்கோமோ, அது போல சிவபெருமான் 2 செல்வம் வச்சு குபேரனுக்கு கொடுத்தார். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பெருமாள் தான் பணக்கார சாமி, குபேரன் தான் பணக்கார சாமி, லட்சுமி தான் பணக்கார சாமி. இல்ல, சிவபெருமான் தான் பணக்கார சாமியா. அவரு தான் என்ன பண்ணாரு, இந்த இதையெல்லாம் வச்சு என்னால பாத்துக்க முடியல, நீ பாதுகாத்துக்கோன்னு சொல்லி லட்சுமிக்கும் குபேரனுக்கும் பெருமாளுக்கும் பகிர்ந்து கொடுத்தார். அது பேர் ஒண்ணு சங்கநிதி, இன்னொன்னு பதுமநிதி அப்படின்னு ரெண்டு இருந்ததான். தாமரை இருக்குல்ல, அந்த தாமரை மலர் இந்த சங்கம். அது என்ன பண்ணுமா, தொட்டா என்ன வேணுமோ அதெல்லாம் எண்ணிலடங்கா மடங்கு கொடுக்கும். அப்படிப்பட்ட செல்வத்தை உபேரனும் மகாலட்சுமியும் வைத்திருக்கிறார்கள். அதை கொடுத்தது யாரு, சிவபெருமான். அப்ப சங்க வழிபாடு செஞ்சா அத்தகைய செல்வங்கள் நமக்கு அருள் செல்வமாக கிடைக்கப்பெறும். அந்த நிலையில் இப்பொழுது மகா பூர்ணாகுதி வழிபாடு அன்னையினுடைய திருவடிக்கு துவங்கி நடைபெறுகின்றது. மனதார அத்துணை அன்பர்களும் வேண்டிக் கொள்ள வேண்டுமால் அன்போடு வேண்டுகின்றோம். ஓம் வஸ்திராகுதி வழிபாடானது துவங்குகின்றது. தம்மையே புகழ்ந்து சேதேசினும் சார்பினும் தோன்றும் மலகரமதையும் தோன்றும் தோன்றும் கடிகேறு கமல் கொன்று கண்ணில் தோன்றும் காதலின் குளிரோடு கலந்து தோன்றும் பொடிவேறு படிவிகளும் பொடிதான.
Thank you.
மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.